ஹாய், திஸ் இஸ் நிலா. ஆர்ட்ஸ் ஆஃப் நிலா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். புதுசாக கோலம் போடுறவங்களுக்கு இந்த நெலிக்கோலம் அந்த கம்பி கோலம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், என்னென்னே புரியாது. அதை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈஸி மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சிம்பிளாக லைன்ஸ் எல்லாம் வச்சு அந்த நெலிக்கோலம் எவ்வளோ பெரிய நெலிக்கோலம்னாலும் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோன்னாவே எவ்வளோ பெரிய கோலம்னாலும் போட்டுடலாம். க்ராஸாக ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயும் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். தென் சென்டரில் நாலு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். தென் நாலு சைடும் க்ராஸாக நாலு லைன்ஸ் போட்டு அந்த யூ மெத்தட் ஆர் எஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். பேசிக்ஸில் எல்லாமே லைன் போட்டு நம்ம நெலிக்கோலம் போடுற மாதிரியே போட்டு பழகிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிக் கோலம்ஸ் எல்லாமே போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். ஃப்யூச்சரில் பெரிய கோலம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி போடுறேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பெரிய கோலம்னாலும் நீங்களும் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் நாலு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் க்ராஸாக ரெண்டு பாக்ஸ் போட்டுட்டு மேலே ரெண்டு வி ஷேப், கீழே ரெண்டு வி ஷேப் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெளிவு மாதிரி ஃபுல்லாகவே நாலு சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக யூ ஷேப்பில் போட்டு அந்த நெளிவை வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு நாலு கோலம் போடுறேன், அதையும் பாருங்கள்.
வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.